ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் வில்லேஜ் சிட்டி சமையல். ஏன்டா இது சமையல் காட்டாமல் ஏதோ மலையெல்லாம் காட்டியிருக்கான்னு பார்க்குறீங்களா? இது எங்கள் ஊர் சுற்றி இருக்க மலை. இது ஒரு 6 o'clock எடுத்த வியூ. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த மலையோட இதுக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். டெய்லியுமே இதை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். இந்த ஊரில் இருக்கவங்க சரி, சுற்றி இருக்கவங்களும் சரி, ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி இருக்க அந்த பச்சை பசின் அந்த நேச்சுரலான சீன்ஸும் அந்த மலையோட இயற்கையும் சொல்லிட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்படி விடுஞ்சிச்சுன்னா அந்த பொழுதே அந்த ஒரு நாளே ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற மரங்கள். காலையில் அந்த காக்கா, குருவி, அந்த கிளி, அந்த சத்தம், அதோட அந்த மார்னிங் விடுஞ்சதுனாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். இப்போ வாங்க, நான் வந்து பூஸ்ட் பணியாரம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. உங்கள் பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதுமாரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இதுக்கு வந்து ஒரு 10 ரூபா பூஸ்ட் பாக்கெட்டாக எடுத்திருக்கேன் நான். அப்புறம் வந்து ஒரு 1/2 கப் அரிசி மாவு, அப்புறம் வந்து பால் ஊற்றி தான் மறைக்க போகிறோம். 1 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வெல்லம் அப்படி நார்மல் சுகர் கூட எடுத்துக்கலாம். எனக்கு சுகர் இது போதும் சொல்லி எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் சுகருக்கு ஏற்ற மாதிரி, அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க நீங்கள். அப்புறம் வெனிலா எசன்ஸ், முட்டை சேர்க்கறதுனால வெனிலா எசன்ஸ், ஒரே ஒரு முட்டை. நீங்கள் முட்டை வேணாலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1/2 கப் தான் சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை. நீங்கள் வந்து இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணால் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். ஏன்னா பூஸ்ட்லேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், அதே டைம் வந்து நாட்டு சக்கரையும் இது கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். இப்போ எல்லாமே ஒன்றா மிக்சியில் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம அரிசி மாவு, மைதா மாவு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பூஸ்ட் பாக்கெட் 10 ரூபா அது. வெனிலா எசன்ஸ், முட்டை 1, பால் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்காமல் பால் ஊற்றி அரைக்க போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் வாழைப்பழம், முட்டைக்கு பதிலாக வாழைப்பழத்து கூட இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா கூட ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த கலரே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இதில் வந்து பூஸ்டில் மட்டும் இல்லை, போன்விட்டா, அப்புறம் மைலோ, காம்ப்ளான் எல்லாத்தையும் செய்யலாம். கொக்கோ பவுடர் கூட செய்யலாம் நீங்கள், நல்லாயிருக்கும். சாக்லேட் ஃப்ளேவராக பிடிக்கிறவங்க அதுமாரி செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே ஒரு இதுக்கு மாற்றிட்டேன். கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், சும்மா ஒரு ஃபியூ டாப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க வெனிலா எசன்ஸு. எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நான் பணியார சட்டி காய வச்சுருக்கேன், இப்போ ஊற்றிடலாம். பணியார சட்டி நான் ஒரு வீடு ஊற்றி எடுக்கும் போதே வந்து என் பொண்ணு வந்து எடுத்துகிட்டு போயிட்டா எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு, அதனால் மிச்சருக்கா மாவில் நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது இரும்பு சட்டி, அதனால் இப்படி இருக்குது. ஒரு 15 இயர்ஸ் எனக்கு 15 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது இந்த இந்த பணியார சட்டி வாங்கி ஒரு 14 வருஷம் இருக்கும். நான் இருக்கிற மாவு வரைக்கும் நான் ஊற்றி காட்டுறேன். ஏன்னா ஒரு வீடு ஊற்றுந்தே வந்து பாப்பா எடுத்துகிட்டு போயிட்டா சாப்பிட்றதுக்கு. இல்லை ஒரு 5-6 பணியார் தான் வந்துச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்நாக்ஸ்க்கு நான் செய்யறதுன்னு தெரியாமல் இல்லாமல் இதுமாரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் நெய் தான் ஊற்றணும்னு இல்லை, நீங்கள் என்ன கூட ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ எல்லாமே திருப்பி விட்டுக்கலாம். நல்லா ஒரு குழி ஃபுல்லாக ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்பி விடும்போது அந்த உள்ள நடுவில் வந்து குழி ஆகாமல் ஒரு அந்த பால் சைஸ்க்கு வரும்.
இப்போ எல்லாமே திருப்பி விட்டுக்கிட்டேன். திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் உட்காந்துக்கப்புறம் எடுத்துப்போம். நெய் ஊற்றிக்கலாம் மேலே லைட்டாக. நெய் எல்லாமே குக் ஆகிடுச்சு, நான் எடுத்துட்டு காட்டுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.